கூட்டம் நிலவரம் நாட்டால தகுதி வரல. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் கூட தகுதி இல்லை. இவ்வளவு பெரிய நாட்டை இல்லாத முதலமைச்சர் மறுபடியும் கருணாநிதி வீட்டுக்குள்ளதான். இவ்வளவு பெரிய நாட்டை படிச்சது இல்ல, இந்த நாட்டுக்கு பாடுபடுற இல்ல, நேசித்தவன் இல்ல, இந்த மாதிரி என் தம்பி என் பகா எல்லாரும் பட்டதாரிகள் படித்தவன், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறவன் கருணாநிதி மகன். அதை தவிர ஸ்டாலினுக்கு ஒரு தலைவர் சொல்லு சொல்லுவாப்போ சொல்லு. 60 மணி நேரம் கூட மக்கள் பிரச்சனையை நான் எழுதிச்சு படிக்காம பேசுவேன். அவர் கட்சி தாண்டாண்ட ஒரு ஒரு 10 மணி நேரம் எழுதிச்சு படிக்காம பேசுவாங்க. ஒரு நாட்டு மக்களின் தலைவன் மக்களின் பிரச்சனையை ஆள் மனதில் அடித்தளத்தில் இருந்து பேசணும்டா. அதனால நீ என்ன லீடர், நீ வெறும் நியூஸ் லீடர் அவ்வளவுதான். என்ன லீடர் அதுக்கு விஜயகாந்த் பாருங்க வளர்ந்த நாள் அவரா மக்கள் நான் கோபப்படுறதுன்னு சொல்றாரு. படிக்க வராது கோடி மக்கள். 25 ஆண்டுகளா கட்சி எங்க அண்ணன் ஒருத்தர் திருமாவளவன், 25 ஆண்டுகள் அங்கிட்டு எங்க ஐயா. இந்த தலைவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. 7 ஆண்டுகளா விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்னடா செஞ்சிருக்காரு, 30 ஆண்டுகளா நடிச்சிருக்காரு. அப்படித்தாங்கடா இப்ப கூட சட்டசபைக்கு போறதுக்கு என்ன சொல்றாரு, நேரலை கோட்டாத்தான் வருவேன் வடிவல் மாதிரி. ஏன் அங்க போய் நடிக்கணும்ல? ஏ அவன் போட்டா என்ன போலாங்க? நீ ஓட்டு கேட்கும் போது நேரலை போட்டாத்தான் சட்டசபைக்கு போகும் அப்படி சொல்லி ஓட்டு கேட்கலையே. இதெல்லாம ஒரு தனி, இதெல்லாம ஒரு பிரச்சனை, இதெல்லாம ஒரு டிமாண்ட், இதெல்லாம நேரால மட்டும் தான் போவேன். கேமரா முன்னாடி வச்சாத்தான் போவேன் அப்படி சொல்றதா கால கொடுமை. அறிவார்ந்த மக்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், நாளைய தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய புரட்சியாளர்கள் நிறைந்து நிற்கிறீங்க. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனதில் புரட்சி வரணும். அதுக்குதான் உங்க பிள்ளைகள் சின்னம் தெரியல, வேட்பாளர் அறிவிச்சாச்சு சின்னம் தெரியல. ஆனால் அதனாலதான் எங்க எண்ணத்தை விதைக்கிறோம் என் அன்பு மக்களிடத்துல. உங்கள் பிள்ளைகளுக்கு சின்னம் தெரியல. 62 ஆண்டுகளா உதய சூரியன் கிடந்த வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி கதிரவா சுத்தியல் இருக்குது, கை சின்னம் இருக்குது, கம்பரம் இருக்குது, முரசு இருக்குது, ரட்டனை ரொம்ப நாளா இருக்குது. ஏண்டா அந்த அம்மாவுக்கு நாயா இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டது அதுக்கு போடுறாங்க. விஜயகாந்த் கேண்டா போட்டாங்க ஒருத்தர் நல்லா சண்டை கொடுத்தாங்க. ஏ அவருக்கு சண்டை சொல்லி கொடுத்த சூப்பரா என்ன கணல் கண்ணன் இருக்காங்க அவங்களுக்கு போடுறியாடா. இதெல்லாம ஒரு தகுதி, நல்லா சண்டை போடுவாங்க. தடத்துலடா நிஜத்துல ஓடிப்பு வேண்டாம். பயந்துருக்கு கொத்து கொத்தா கொண்டு குவிச்சா நாடற்றவர்களாக்கணும், அனாதையாக்கணும், அடிமைகளாக்கணும். நீ வெடிச்சு துடிச்சு எழுந்து போராட வந்தியா வரல? ஏ உன் தலைவன் கருணாநிதி சொல்லல, உன் தலைவி ஜெயலலிதா சொல்லுங்க. நீ அடிமை, நீ அடிமை, நீனே பதாகை உங்கள் உண்மை விசுவாசி அம்மாவின் அடிமை, நீயே அடிமை சொல்லியடா. நான் பேசிட்டு போனா அண்ணன் உங்க பேச்சுக்கு நான் அடிமைங்கிற. நீ அடிமையா இருக்க கூடாதுன்னு தானடா நான் நெஞ்சு வெடிக்க கட்டி கட்டி பேசுவேன். நீ மறுபடியும் என் பேச்சுக்கு அடிமைங்க. இது என்ன கொடுமை? அதுவும் பேச்சு கிடையாது, ஸ்பீச். ஏ உன் பேச்சுல இருந்ததாண்டா அவன் எஸ்ஸ முன்னாடி போட்டு ஸ்பீச் ஆக்கிட்டு இருக்கான் லூசு. உன் மொழியை திருடி தாண்டா, உன் பேச்சு தாண்டா ஆங்கிலேயர் வந்து ஸ்பீச் வச்சிருக்கான். உன்னோட பஞ்சை எடுத்து தாண்டா ஸ்பாஞ்சின் வச்சிருக்கான். முட்டான், நீ பஞ்சின்னு சொல்லாம ஸ்பாஞ்சின் சொல்றியடா. ஏண்டா ஏன் இது தெரிய வேண்டாமா? தமிழன் தன்னை தாழ்த்துகிறான். தமிழனுக்கு மொழி பற்று, இனப்பற்று இல்ல, இனப்பெருமை இல்ல, சாதிய பெருமை, மதப்பெருமை தான். நாங்கெல்லாம் யாரு தெரியுமாடா? யாரு தொடப்பக்கட்ட மாதிரி மீசி வச்சுக்கிற, பெருசா பீத்திக்கிற கருணாநிதிகள் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு முக்கிட்டு கிடக்குற அப்படி விழுந்து என்ன செய்ய முடிஞ்சது? இந்த மானங்கிட்ட பொழப்பு கூடாது. தமிழன் எங்கெங்க வாழ்றானோ அங்கெல்லாம் அவனுக்கு அரசியல் இருக்கணும். சில தொகுதி கட்சி பகுதி கட்சியா இருக்கக்கூடாது என்ற முடிவெடுத்தான் உங்கள் பிள்ளைகள் தமிழகம் முழுமைக்கும் 234 தொகுதிகளையும் தனித்து போட்டி. ஏன் தம்பி, ஏன் தம்பி, யாரோட கூட்டி வைக்கக்கூடாது?
வைக்கணும்னா யார் கூட வைக்கலாம் சொல்லுங்க. அவர் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமா யார் கூட வைக்க முடியாது இல்ல, அதனாலதான் நிக்கணும் தனிச்சு. ஊழல ஒழிக்கணும், யார் ஐயா கலைஞரோட சேர்ந்தா ஊழல ஒழிக்கணும், அம்மா ஜெயலலிதா கூட சேர்ந்தா. யார் கூட சேர்ந்து ஒழிப்பு நல்ல ஆட்சி, யார் கூட சேர்ந்து தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை, ஆனா இங்க நடப்பது தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. யார் கூட சேர்ந்து மாற்றுது? எனவேதான் நாங்கள் முடிவெடுத்தோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. 2016 படைப்போம் புதிய அரசியல் நலனாறு, பணநாயகத்தை ஒழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். பணம் வைத்திருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுவதே மாபெரும் மாற்று அரசியல் புரட்சி. சீட்டு எல்லாருக்கும் தேர்தல் நீக்க இடம் கொடுத்துருக்கு. அன்னை காசு இல்லைனா உனக்கு தாண்டா இடம், நீ தாண்டா போட்டிடுற. காசு இருக்கிற அரசியல் செய்யணும்னா நாங்கெல்லாம் அப்படி அரசியல் செய்யறது. இந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிறோம், தூய ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், மக்களுக்காக அரும்பாக ஆற்றணும்னு துடிக்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசாள முடியும்னா இந்தியாவை அதானியும் அம்பானியும் தான் ஆளுவான். தமிழ்நாட்டை கருணாநிதியும் ஜெயலலிதா ஆள முடியும். விட்டா விஜயகாந்த காசு இருக்கு, நாளைக்கு வேணா காசு இருக்கு வந்து ஆளுவான். நாம பிச்சைட்டு தான் இருக்கணும். காசு இல்லாதவன் அரசியல் செய்ய முடியும், அதான் தான் புரட்சி. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். இது உண்மையானால் ஜனநாயகத்தின் பிள்ளைகள் எல்லோருக்கும் வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பு. இது நமது காலம், நாம் தமிழர் பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் தம்பிகள் அவன் பிள்ளைகளின் காலம். எனவே தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு. முடியுமா? நம்மால் முடியும். நம் ஒற்றை விரலால் உலகத்தையே மாற்ற முடியும். நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா, இதான் நம்ம முன்வைக்கிறது. காசு இல்ல கையேந்திரன் என் மக்கள்கிட்ட, வாக்கும் தான் வசதியும் தான். என்ன இருக்கு போடு, பிளாஸ்டிக் டப்பா போடு, குவாட்டு பாட்டில் அப்பா குடிச்சுட்டு போட்டுக்க போடு, ஒரு ரூபா போடு, பழைய இரும்பு போடு, எல்லாத்தையும் சேர்த்து வித்துக்கிறேன். கூட்டு சமையல் காசு இல்ல. வெயில் காலம் ஏப்ரல் மே, கம்மங்கூடு கேப்பங்கூடு தயிர்ச்சோறு ஆக்கி தின்ட்டு பிள்ளைய போராடும். எங்க தகுதி? பசினாலும் பத்து நாள் கிடப்போம், பயணம் நாள் நூறு நாள் நடப்போம். அதுக்கு பக்குவம் எங்கள் கனவு. காலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் எனது கனவு இந்தியா என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அதான் நாம் தமிழர் பிள்ளைகளின் கனவு. என் அன்பு மக்களே, ஒரு மாபெரும் கனவை சுமந்து நிற்கிற எளிய மக்களின் பிள்ளைகள், சுமக்க முடியாத பெரும்பாரத்தை தூக்கி நிற்கிற பிள்ளைகள், நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டவர்கள். புரட்சியாளர் சேகுவேரா சொன்னது போல, நான் சாதாரணமானவன், என் கனவு அசாதாரணமானது. அந்த கனவு அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. முதல் விடுதலை கருணாநிதி ஜெயலலிதாவிடம் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் மீட்பது காப்பது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ், என் தாய்மொழி மீட்சி. சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் ஓர்மை, அதை ஒட்டிய எழுச்சி. அந்த வலிமையை கொண்டு தமிழ் தேசிய மக்களுக்கு என்று வலிமையான ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் வலிமையை கொண்டு தமிழ் தேசிய மக்களுக்கு என்று இறையாண்மை கொண்ட தமிழர் அரசு, தமிழர் அரசாங்கம், இந்த அதிகார வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி தந்தியில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய மக்களுக்கு என்று ஒரு தேச விடுதலை. 60 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி, ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, உயிரை விலையாக கொடுத்து, நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, அந்நிய தேசங்களெங்கும் ஓடி போய் வாழ்கிற எனது அன்னை தமிழ் உறவுகள், சர்வதேச அரசியலாக பன்னாட்டு அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தமிழீழ சோசியலிச குடியரசை மலரச் செய்வதே எமது இறுதி கனவு. அந்த கனவை நோக்கிய பயணத்திலே உங்கள் பிள்ளைகள் கால் எடுத்து வைக்கிறோம். என் அன்பு மக்களே, 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று இது மாற்று அரசியலுக்கான பாதை, எளிய மக்கள் நாமே வகுக்கிற பாதை, பாதையை தேடாதே உருவாக்கு என்கிறான் என் உயிர் தலைவன் மேதகு வி. பிரபாகரன், நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா?
அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, யாரோ ஒருவன் சென்ற பாதை, திரும்பி வா என்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோ. உங்கள் பிள்ளைகள் செல்லுகிற பாதையில் முழுக்க முழுக்க தடைகளும் இடையூறுகளும் இருக்கிறது. எனவே இதுதான் சரியான பாதை. எனவே அந்த பாதையில் பயணம் செய்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.